பிரான்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சப்பாத்தி பழம் பெருக்கி வந்திருக்கோம். இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த பழம் முள்ளு முள்ளு பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். இந்த முள்ளு எடுத்துட்டு வந்து ஜூஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி ரொம்ப நாளாச்சு, நான் எப்படி ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகும் இந்த பழம் சாப்பிட்டு. என் கட்சி வந்து இந்த பழத்தை காட்டுறேன், எவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த பயத்தில் இதை பாருங்க, சின்ன 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 முள் இருக்குது பாருங்கள். இந்த முள் வந்து இந்த பாறையில் தேய்ச்சின அப்படி தக்கியை கொட்டுது பாருங்கள். இந்தமாரி தேய்ச்சிட்டு ஒரு ஒரு பழமாக தேய்க்கணும். இந்த பயத்தை இப்படி கட் பண்ணி கட் பண்ணி வைக்கணும். அப்படியே பாருங்கள், நம்ம பீட்ரூட் கலரில் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க பீட்ரூட். இதில் ஜூஸ் கூட போட்டு சாப்பிடலாம், வேற லெவலில் இருக்கும், அவ்வளோ மருத்துவம் இருக்குதுங்க. அது இது வந்து அதிகமாக வந்து காஞ்சி போனத்தில் தான் கிடக்கும், பச்சை பசங்களுக்கு ரத்தம் இருக்காது. முள் நிறையா இருக்கும், இதில் பார்த்து சாப்பிடணும். இதை பாருங்க, இது எப்படி, இதுக்குள்ளே ஒரு முள் இருக்கும், அது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், அது அதனுடைய விதை. இந்த பாருங்கள் எப்படி இருக்கும், பீட்ரூட் என்ன இருக்குதா, இதில் குட்டி குட்டி விதெல்லாம் இருக்குங்க, வேறு லெவல் வேணும். இதெல்லாம் வந்து எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் வந்து கிடைக்காது, இந்த மாதிரி எத்தனை தான் கிடைக்குமே. ஆ, நாகலாம் பாரு எப்படியா, இந்த கொஞ்சம் விதையெல்லாம் துப்பிடணும், ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நாக்கு அப்படியே ரோஸ் கலரில் மாறுது, அப்படி இப்படி இப்படி சாப்பிடணும் தான், வேறு லெவலுங்க. இந்தமாரி உங்கள் ஊர்லேயும் சத்தான பொருள் கிடச்சதுன்னா நீங்களும் சாப்பிடுங்க, உடம்பு ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகமாக இருக்குதுங்க. இதில் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதோட வேறு வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் சிறப்பான சம்பவத்தில். பாய்.